ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உணவு பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து எல்லா வட்ட வளங்கள் அதிகாரிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்து அனு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டக்ஷன்ஸை வந்து ரேஷன் கடைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன இன்ஸ்டக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இந்திய குடிமகனாக இல்லாத எவருக்கும் புதிய குடும்ப அட்டை வழங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய குடும்ப அட்டை அண்ட் ரேஷன் கார்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதர் கண்ட்ரிலருந்து வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் புதிய குடும்பத்தை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரசின் வேட்டி சேலைகள் பிஓஎஸ் இயந்திரம் மூலம் மட்டுமாவே வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பாக உங்களுக்கு ஃப்ரீ வேஷ்டி அண்ட் சேலைகளை வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த பரிசு தொகுப்போடு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ரேஷன் கார்டு கொடுத்தாலே ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தனியாகவே அது வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ இனிமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு வேஸ்டியூ சேலிகளும் கொடுக்கும்போது கண்டிப்பாக பிஓஎஸ் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றத ஸோ எவ்வளோ எத்தனை பேர் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்களுக்கு வந்து கணக்கு வரணும் அப்படின்றதுக்கான ஸோ இன்ஸ்டெக்ஷனும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா பனி நாட்களில் ரேஷன் கடைகள் காலை ஒம்பது மணிக்கே திறந்து பொருட்களை விநியோகிக்க வேண்டும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு ரேஷன் கடை பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கே வந்து திறந்துடணும் திறந்துட்டு அதிலிருந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரேஷன் கடை வந்து பொருட்களை வந்து ஒம்பது மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் எக்காரந்தை கொண்டும் இருப்பு வைத்திருக்கக்கூடாது ஸோ ஸ்டாக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது அதை வந்து அன்னிக்கி வந்து ஸ்டாக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நபர் வெளி மாவட்டத்திலும் மாநிலங்களிலும் ரேஷன் அட்டை வைத்துள்ளாரா என்று களை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதர் இருந்து வராங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து அந்த ஸ்டேட்லேயும் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க ஸோ இவங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வரும்போதும் ஸோ அதுக்கான ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க ஸோ அதேமாரி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஸோ வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணணும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறதுனால ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பொருட்களை வாங்கிக்க முடியும் ஸோ அதனால் ஸோ அந்த இது கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆதாருடன் உடன் வங்கி கணக்கை இணைக்க ரேஷன் அட்டைதார்களும் வலியுறுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டோட கண்டிப்பாக லிங்க் பண்ணணும் ஸோ அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் ரேஷன் கார்டோடு லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிருக்கு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ லிங்க் லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரேஷன் கார்டு ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருப்பீங்க அந்த ரேஷன் கார்டு வந்து எதனா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கும் ஸோ அப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இஷ்யூ கிடையாது ஸோ அரசினுடைய எல்லா சலுகைகளும் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு மூலமாகவே கிடைக்கிறதனால கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் யூஸ்ஃபாக் இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டைம்ஸ் ஃபார் கோச்சிங் பை பை தேங்க்